தினமலரோட ஆனா அவனா போட்டியா என்னடி சொல்ற பந்தயத்துக்கு நாங்க வரலாமா அட ஆமாங்க விஜயதசமியான இன்னைக்கு தினமலர் ஒரு சூப்பரான ஒன்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க உங்க குட்டிஸுக்கு ரெண்டு வயசாச்சா அப்ப விஜயதசமி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க நாங்க உங்களுக்கு வித்தியாவரணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை கொடுத்திருந்தாங்க அதனால நம்ம ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட ரிஜிஸ்டரும் பண்ணிட்டோம் ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் ஈவினிங்கே கால் பண்ணி நீங்க நாளைக்கு காலையில எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் சிவன் கோயில் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல ஹைலைட் என்னன்னா நீங்க பூஜை ஜாமான்கள் சொல்லி எதுவுமே கொண்டு வர வேணா நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாமள அவங்க சொன்ன மாதிரி காலையில எயிட் தேர்ட்டிக்கலாம் கோயிலுக்கு போயிட்டோம் அங்க போய் பார்த்தா நம்மள மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் அங்க வந்து காத்துட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த நான் சாக்காய் போய் அங்கே இருந்த தினமலர் ஸ்டாஃப் போய் சார் இதை எப்படி சார் சாத்தியம் இவ்வளவு குழந்தைங்க வந்திருக்காங்க எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவர் ஆட நீங்க சார் பயப்படுறீங்க ஐம்பது ஐம்பது பேரா பேஜ் பேஜா பிரிச்சு நீட்டா சூப்பரா முடிச்சலாம் சார் அப்படின்னு கூலா பதில் சொன்னாரு அவர் சொன்ன மாதிரி பஸ்ட் ஐம்பது பேரை லைன்ல உட்கார வச்சு எல்லாருக்கும் சுண்டலும் பாலும் கொடுத்தாங்க அடுத்ததா அவங்க ரிஜிஸ்டர் பண்ண நம்பர் எல்லாம் செக் பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா ஒரு கட்டப்பை ஒண்ணு கொடுத்தாங்க அப்படி அவங்க கொடுத்த கட்டப்பை இதுல என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்த்தா தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு சூடம் அப்புறம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு நோட்டு ஒரு பென்சில் அதோட ஷார்ப்னர் ஒரு ஸ்மால் சைஸ் லட்டு அதுக்கப்புறமா ஒரு குட்டி மிச்சர் பாக்கெட்டு அண்ட் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சில்வர் தட்டு சூப்பர்ல இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே குருக்கள் மேடைக்கு வந்து மந்திரமெலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் விஜயதசமியோட சிறப்பு பற்றி சொல்லிகிட்டு இருந்தார் ஆட என்னடா இது சரஸ்வதி சபதம் மூவி ஸ்டோரிலாம் சொல்லி போரடிக்கிறாரு எப்போ முடிப்பீங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்க அவ்வளவு சார் ஆசார் இப்போ ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லி எல்லாரும் பூஜை சாமான்களை வெளியே எடுத்து வைங்கன்னு சொன்னார் அட ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு பூஜை சாமானெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு பச்சரிசியை தட்டில் கொட்டி சமமாக அப்படியே பரப்பி வச்சாச்சு குருக்களை அப்படியே சரஸ்வதி சுலோகத்தை சொல்லி இப்போ உங்கள் குழந்தையோட விரலை பிடிச்சி தட்டில் ஆனால் அவனை எழுத ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்மள் நம்ம ஹெதேசோட விரலை பிடிச்சிட்டு கோரசோட கோரசா ஆ ஆ இன்னு காதலை சொல்லிட்டு விரலை பிடிச்சி பச்சரிசியில் எழுத ஆரம்பிச்சிட்டோம் உங்களில் எத்தனை பேருக்கு ஆனால் அவனா முழுசாக தெரியாதுன்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் கூட்டி சேர்ந்தாங்கன்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சொல்லி ஆனவனாலாம் எழுதிட்டு பூஜை சூப்பராக சிறப்பாக முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா அட நம்ம ஐஸ் விற்கிற பையா அப்பா எனக்கு ஐஸ் வேணும்னு சொல்லி அடை முடிக்க ஒரே ஒரு ஐஸை வாங்கி அதில் பார்த்தேன் நாமளே சாப்பிட்டுட்டு மிச்சத்தை குழந்தைய கொடுத்து அப்படி இப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு வழியாக கிளம்பிட்டோம் Next video, Labaklan. Bye!